எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் ஆயிரமாயிரம், ஆண்டவன் அடிமலர் அருளை அருள். தமிழ் மன்மதான் திருவள்ளுவர் ஆண்டு 2047. ஆங்கிலம் ஆண்டு 2016. முஸ்லிம் இச்சிரி ஆண்டு 1437. தமிழ் மாசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கிலம் மார்ச் மாதம் 13ஆம் நாள், முஸ்லிம் ஜமாத்துல் ஆகிர் மாதம் 3ஆம் நாள். கிழமை ஞாயிறு, திதி பஞ்சமி, முன்னிரவு 8:49 வரை, அதன் பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் பரணி, மாலை 4:11 வரை, அதன் பின்னர் கார்த்திகை. யோகம் சித்தயோகம், ஜபா குசும சங்காசம், காஷ்யபேயம் மகாதிதி, தமோரிம் சர்வ பாபகம், பிரணதோஷ்மி திவாகரம். ஓம் அஸ்வத்தஜாய வித்மஹே வாச அஸ்தாய தீமஹே தன்னசூரிய பிரசோதயாது. ராகு காலம் மாலை 4:30 to 6 வரை. யமகண்டம் பகல் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 3:00 to 4:30 வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரைகள் காலை 7:30 to 10 வரை. பிற்பகல் 2:00 to 4:30 வரை. இரவு 9:00 to 12:00 வரை.
ஓம்காரி என்பாள். அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரி ஆகியே ஐவரை பெற்றிட்டு கிரிங்காரத்துள்ளே இனிது இருந்தாளே. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் வண்ணப் பெண்ணே. முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உன் தன் பரமாகம பத்ததி. பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவிவுண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செய்யிர் அவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவர் கைலையே மயிலை மயிலையே கைலை. மயிலாப்பூரின் மகத்துவம் சரித்திரம் நினைத்தது தருவாள் கற்பகம். மயிலாப்பூரின் மகத்துவம் சரித்திரம் நினைத்தது தருவாள் கற்பகம். அவள் மலரடி தொழுபவர் பெறுவது மங்களம் அனுபவமான சத்தியம். அவள் மலரடி தொழுபவர் பெறுவது மங்களம் அனுபவமான சத்தியம். மயிலாப்பூரின் மகத்துவம் சரித்திரம் நினைத்தது தருவாள் கற்பகம். புன்னாக வனத்து எழில் சேர் கயிலை மலையுமை மயிலாய்ப் பூசை செய்யு நன்னாமத்தால் மயிலையென விளங்குமூது என்கிறது திருமயிலை தலபுரான். மயிலாப்பூ என்பதற்கு பொருள் மயிலாதல் என்பதாகும். உமையம்மை மயிலாக ஆகிய செயல் காரணத்தால் மயிலாப்பூ என பெயர் பெற்றது என்பர் தமிழ் ஆய்வாளர்கள். தருமமிகு தமிழகத்தில் தலைநகரா சென்னை மாநகரில் அமைந்தருளிய திருத்தலம் திருமயிலை. திருமயிலையம்பதியின் முழுப்பெயர் மயில் ஆர்ப்பு ஊர். இச்சொற்களை புணர்த்தி கூறும்போது மயிலாப்பூ என்பதாக மாறுகிறது. மயிலார்ப்பூர் என்பது நாளடைவில் மயிலாப்பூர் என வழங்கப்பட்டு அதன்பின் மயிலை என மருவி வழங்கலாயிற்று. திருமயிலையில் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோயில் அமைந்தருளியுள்ள இத்திருக்கோயிலில் இணைந்த திருக்கோயில்தான் அருள்மிகு கோலவிழி பத்ரகாளியம்மன் திருக்கோயில். பாவம் அடியார் சுந்தரமூர்த்தி தூது சென்றால் சமரசம் மக்கள் எல்லாம் மிக மகிழ்ந்திடும்.
திருமயிலை அருள்மிகு கோலவிழி அம்மன் பத்ரகாளி அம்மன் ஜீர்ணோத்தாரன் அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேக வைபவம் அமைந்தருளிய நேரம் அருள் நேரம் திருத்தியை திதி ரேவதி நட்சத்திரம் அமிர்தயோகம் வெள்ளிக்கிழமை ஞாலமேழும் போற்றுகின்ற நாயகி நான் மறையும் போற்றுதலை சாட்சியருளிய அருள்மிகு கோலவிழி பத்ரகாளி அவளுடைய புவனம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்திற்கு மேலே அவளுடைய போற்றுதல் ஆகமங்களால் அமைந்தருளிய அவள் தரும் பயன்கள் இம்மை மறுமை வாழ்வு தீய சக்தியை விளக்குவதற்காக கோப சக்தியாக ஈசனிடமிருந்து வெளிப்பட்ட துஷ்ட சக்திகளிடமிருந்து மீட்டு உலகனைத்திற்கும் இஷ்ட சக்தி வழங்கும் அம்மா அம்பா கோலவிழி பத்ரகாளி. உற்காவல் தெய்வமாக அமைந்தருள் ஊரினுள்ளும் உள்ளத்தினுள்ளும் பக்தியை வளர்த்த பரமதயாள் ஆதி பௌதிகம் எனப்படுகின்ற நிலநடுக்கம் ஆழிப்பேரலை பெருவெள்ளம் முதலிய இயற்கை பேரிடர்கள் தருமமிகு தமிழகத்தை தாக்காமல் தடுத்து காத்த அம்பாள் அம்மா அங்குங்கெனாதபடி எங்கும் நிறைந்தவள் ஏரகச் செல்வனின் தாய் ஐங்கரனின் அன்னை ஒப்பிலாத உயர்வான சக்தி கொண்டம் ஓமெனும் பிரணவ ஒளிவடிவானவள் ஔடதமாய் விளங்கி நிற்பவள் பிறவி பிணி நீக்குபவள் ஸ்ரீ கோலவிழி பத்ரகாளி அன்னை திருமயிலை கபாலீச்சரத்திற்கு வடகிழக்கு பகுதியிலே வடக்கு திசை நோக்கி வீற்றிருந்து வராகத்தின் பார்வை போன்ற தனது கூரிய விழிப்பார்வையால் தனது பக்தர்களை கூர்ந்து கவனித்து காப்பாற்றுவதால் ஸ்ரீ கோலவிழி அம்மன் எனும் காரணப் பெயர் கொண்டு அருள்பாலித்து அருகின்றார் அன்னை. அருள் வழங்குகின்ற அன்னையின் திருக்கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்று ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேக வைபவம் அவள் அருளாளி அவள் கால் வணங்கி அனைத்தும் அருளோடும் திருவோடும் அமைந்தருளியது. கற்பகத்தாயின் உற்சவம் தொடங்க காளையின் அருள் வேண்டும் எங்கள் காவல் தெய்வம் போல விழி அன்னை கண் அசைக்க வேண்டும். கற்பகத்தாயின் உற்சவம் தொடங்க காளையின் அருள் வேண்டும் எங்கள் காவல் தெய்வம் போல விழி அன்னை கண் அசைக்க வேண்டும். திருமயிலை அருள்மிகு கோலவிழி பத்ரகாளி அம்மை திருக்கோயிலில் ஜீர்ணோத்தாரன் அஷ்டபந்தன் மகா கும்பாபிஷேக வைபவம் நான்கு கால பூஜையுடன் அமைந்தருளிய அம்மாவான அம்பாளுக்கு பஞ்சகுண்டங்கள் ராஜகோபுரத்திற்கு ஒன்று
உற்சவ மூர்த்திக்கு உண்டு. அஸ்வத் விநாயகர், சிம்மம், பலிபீடம் ஆகியவைகளுக்கு உண்டு. துவார கணபதி, துவார முருகன் ஆகியோருக்கு உண்டு. ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. ஆக 10 குண்டங்கள் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக வைபவம் சிறப்பாக அரங்கேறிய கோபுரத்தின் கலசம் 5, கோபுரத்தின் நிலை 3. இந்த 5 கலசங்கள் பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்தி காட்டுகின்றன. இந்த 3 நிலைகள் உயர்நிலையாக ஒரு மனிதனின் வாழ்வுக்கு நேற்று, இன்று, நாளை என்ற 3 நிலைகளிலும் அந்த கோபுரத்தை தரிசித்தால் வெற்றியை பற்றி தருகின்றன. கர்ஷணம் என்பது நிலத்தை செம்மையாக்கி ஆலயம் அமைக்கும் பொழுது உழுது சீராக்கும் கிரியையாகும். பிரதிஷ்டையானது அனாவர்த்தனம், ஆவர்த்தனம், புனராவர்த்தனம், அந்தரிதம் என 4 வகைப்படுகின்ற. முதன் முதலாக ஆகம விதிப்படி புதிதாக ஆலயம் அமைத்து இறைவனை பிரதிஷ்டை செய்வது அனாவர்த்தனம். பழமைமிக்க ஆலயங்களில் எதிர்பாராத விதமாக மண்மாறி தீ முதலிய குற்றங்கள் ஏற்பட்டால் அக்குற்றம் நீங்க புதிய ஆலயம் அமைத்தோ அல்லது பழைய ஆலயத்தை சீராக்கியோ நிகழ்த்தும் பிரதிஷ்டை ஆவர்த்தன. கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு, கருணையில் உருவான அற்புதமே. கற்பனையில் வருகின்ற சொற்பதமே அன்பு, கருணையில் உருவான அற்புதமே. சிற்பச்சிலையாக நிற்பவனே, சிற்பச்சிலையாக
வாழ்க்கை அழகு வழிகின்ற எழிவனமே. குமுத இதழ் விரிந்த பூச்சரமே, குமுத இதழ் விரிந்த பூச்சரமே, உந்தன் முருநகை தமிழுக்கு திருவரமே. முருகா முருகா, உனை பாடும் பொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனை இன்றி யாரும் இல்லை. முருகா 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 முருகா. சொர்ணம் சார்ந்த மோதிரங்களை விரல்களில் அணிவதால் என்ன பயன்? நம்மளுடைய கலாச்சாரம் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கலை. சுவாமியை வழிபாடு பண்ணணும், சுவாமியை நினைக்கணும், சுவாமியை அடையிறது தான் ஜீவனுடைய தன்மை. சிவஞான போதத்தில் சொல்லும்போது சொல்வார், மண்ணுயிர்கள் தன்னுயிர் சார வேண்டும் என்பதே இறைவன் திண்ணம் அப்படின்னு சொல்வார். சுவாமி நினைக்கிறானா என்ன மாதிரியே ஆகணும்டா? ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு மூணு குழந்தைகள். இந்த மூணு குழந்தைகளை முதல்ல நினைக்கும் பொழுது நினைப்பார், இந்த மூணு குழந்தைகளையும் நம்மளை மாதிரியே இருக்கணும். இவர் வந்து வக்கீல் படிச்சிருப்பார், பிஏ பிஎல் படிச்சிருப்பார், நம்மளை மாதிரியே ஒரு வக்கீல் ஆகணும், இந்த மூணு குழந்தைகளும் வக்கீல் ஆகணும், அதுக்கு மேலே உயர்ந்த பதவிகள்லாம் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாள். மூணு குழந்தை நினைப்பாள். ஆனால் குழந்தைகளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வேறு வேறாக தானே இருக்குது. அந்த மூணு குழந்தைகளில் ஏதாவது ஒரு குழந்தை ஆனால் கூட சந்தோஷப்படுவார், இல்லை மூணும் பிரிஞ்சு போயிட்டால் கூட நம்மளை மாதிரி ஆகலை பரவாயில்ல, நம்மளை மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வீடு வாங்கணும், வாழ்க்கையில் இதெல்லாம் அடையணும் அப்படின்னு ஒரு தகப்பனார் நினச்சிட்டே இருப்பாள். அது மாதிரி சகல ஜீவராசிகளுக்கும் தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் சுவாமி நினைக்கிறான், நம்மளை மாதிரியே இந்த ஜீவராசிகள்லாம் அடையணும், நம்மளை மாதிரியே நித்திய ஆனந்தத்தில் இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கோசரம் ஆன்மீக நெறிய முகட்டி, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற காலத்தில் தர்மங்கள் பண்ணணும், அந்த ஜீவனாகப்பட்டது உயர்ந்ததாக இருக்கணும். இப்போது ஒரு தென்னந்தோப்பு எடுத்துங்கோ, அந்த தென்னந்தோப்பில் 10 மரங்கள் இருக்குது, 100 மரங்கள் இருக்குன்னா அந்த 100 மரங்களும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. அதில் ஒரு 2-3 மரங்கள் பட்டு போயிடும், ஒரு சில மரங்கள் வீணாக போயிடும், உபயோகம் இல்லாமல் இருக்கும், காய் காய்க்காது. ஆனால் ஒரு சில மரங்கள் தான் எல்லாத்தையும் கொடுக்கும். அது மாதிரி மானுட வாழ்க்கையில் எல்லா ஜீவராசிகளும் உயர்ந்த நிலையில் இருக்கிறதுன்றது வந்து சுவாமி சங்கல்பம். அது மாதிரி எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. ஏன்னா அது பண்ணக்கூடிய பாவ புண்ணியங்கள், பூர்வ ஜென்ம சுகிருதம், பூர்வ ஜென்மத்தில் நல்ல கர்மாக்கள் பண்ணி நல்ல இது பண்ணியிருந்தான்னா அடுத்த ஜென்மாவை வரும்பொழுது நல்ல வினைகளுடைய பயனாலே அவனுக்கு ஒரு உயர்ந்த கதியில் ஏற்பட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சி அந்த ஜீவன் உயர்ந்து போகிறது. எல்லாத்துக்குமே சுவாமியுடைய கிருபை இருக்கும். சுவாமியுடைய கிருபை இருந்தால் தான் உயர முடியும். இதை சொல்லி வாழ்வியலை சொல்கிறது, வாழ்க்கை எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும், நம்மளுடைய சரீரத்தில் எப்படி இருக்கணுன்றது கூட சொல்லி கொடுக்குறது. ஆடை எப்படி உடுத்தணும், குளிச்சுட்டு தான் ஆடை உடுத்தணும். அந்த ஆடை உடுத்துறது கூட பாட்டி சொல்லும்போது சொல்லுவார், கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்வா. ஒரு கந்தை கட்டுறதா இருந்தால் கூட அது தோய்ச்சி காய வச்சு சுத்தமான துணி தான் உடுத்தணும். முத நாள் போட்டுண்ட வஸ்திரத்தையே போட்டுக்கப்படாது. இது அறிவியல் பூர்வமாக பார்த்தோன்னா முதல் நாள் பட்ட அழுக்கு இதெல்லாம் சுத்தமான சரீரத்தில் சாக்கும்போது சேரும் பொழுது
சரீரத்தில் சில விதமான உபத்திரங்கள்லாம் வரும். அதனால் சுத்தமாக துணியோ துவைச்ச துணியோ உடுத்திக்கணும். உடல் தூய்மை ஏற்படுறதுனால உள்ள தூய்மை ஏற்படுறது, எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணுற. இது ஒன்று சேர்த்து அது ஒன்றோட சேர்த்து அப்படியே கோர்வையாக எடுத்துகிட்டு போகிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா? உள்ள தூய்மை. உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள்லாம் வரப்படாது, கெட்ட சிந்தனைகள்லாம் வரப்படாது, அடுத்த வாழை பார்த்து பொறாமப்படப்படாது. அவன் இப்படி உயர்ந்திருக்கானே எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஏங்கக்கூடாது. அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குது. அவனுக்கு என்னப்பா, அவன் ராஜா, பெரிய இடத்துல பிறந்திருக்கான், வசதியான இடத்துல பிறந்திருக்கான், ஒரு ஏக்கம் அதெல்லாம் வரப்படாது. அப்படி வாழ்வியலை சொல்லி நம்ம சரீரத்தில் எந்தெந்த அங்கங்களில் எப்படி எப்படிலாம் இருக்கணும், ஆடையை உடுத்தினோன்னா எப்படி அங்கத்தை மறைக்கணும், ஆபரணங்கள் போட்டுடணும்னா எந்தெந்த இடத்துல ஆபரணங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சொல்லும்பொழுது கை விரல்களில் மோதிரங்கள் போட்டுக்கணும் சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு இந்த மோதிரங்கள்லாம் போட்டுக்கணும்? இந்த சொர்ண ஆபரணங்கள்லாம் தரிக்கும் பொழுது சொர்ணத்துக்கு வந்து இயற்கையாகவே சில சக்திகள்லாம் உண்டு, ஆகர்ஷண சக்தி உண்டு. அதோடு மட்டும் இல்லை, சொர்ணமாகப்பட்டது மகாலட்சுமி வாசம் பண்ணுறாலாம். மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் சொல்லும் பொழுது சொர்ணத்தை சொல்கிறாங்க. சொர்ணத்தில் மகாலட்சுமி இருக்கா, அதனால தான் தங்கத்தை வந்து திருடப்படாதுன்னு சொல்லுவார். தங்கத்தை திருடணும்னா பஞ்சமா பாதகங்களில் ஒன்று, பஞ்சமா பாதகங்கள்னு அஞ்சு சொல்கிறார் நம்ம தர்மசாஸ்திரத்தில். அதில் முதல்ல சொல்கிறதே சொர்ணத்தை திருடுறது தான், தங்கத்தை திருடுறது தான் சொல்கிறார். தங்கத்தை திருடப்படாது. ஒரு இடத்துக்கு போகிறோம், அஜாக்கிரதையாக வாரத்தில் போட்டு வச்சுருக்காங்களா எடுத்து எடுத்து, நம்மளுடைய சட்டைப்பையிலையோ நம்ம கூடையோ அதை எடுத்துகிட்டு வரப்படாது. என்ன தங்கம் அது மாதிரி திருடணும்னா பஞ்சமா பாதகங்களில் ஒன்று, அதனால் அது மாதிரி செய்யப்படாது. என்ன சொர்ணத்தில் மகாலட்சுமி பரிபூர்ணமாக வாசம் பண்ணுறா. அதை கையில் தரிக்கும் பொழுது நாம் என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ அதெல்லாம் ஒரு தெய்வீகமாக இருக்கும், தெய்வாம்சமாக இருக்கும். ஓ, இது ஒரு இது பார்த்த எல்லாரும் ஒரு உயர்ந்த அதிகாரியோ இல்லை ஒரு நல்ல தகப்பனாரோ நமக்கு இருந்தாலும்னா நாம் பேசுகிறச்சே சொல்கிறச்சே பார்த்தோன்னா சொல்லுவா, எங்கள் தகப்பனார் இதை சொல்லுவார், எங்கள் அப்பா ஒரு நாள் இதை சொல்லி கொடுத்தார், எங்கள் அப்பா இப்படி சொல்லுவார், எங்கள் அப்பா இப்படி செய்வார். பெரிவாரை சொல்லி 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 நம்மளுடைய செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு அகம் அகங்காரம் வராது. இப்போ ஒருத்தர் இருக்கார் நல்லா பேசுகிறார்ன்றதுக்கோசரம் அவரை நம்ம முகஸ்தூதி பண்ணிகிட்டே இருந்து புகழ்ச்சி பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு கர்ப்பம் வந்துடும், அகங்காரம் வந்துடும். என்ன மாதிரி படித்தவா யாரும் இல்லைடா அப்படின்னு நினச்சிப்பேன். சரஸ்வதி கூட இன்னைக்கு கூட படிச்சுட்டு இருக்கா, அதனால தான் கையில் பார்த்தேன்னா புஸ்தகம் வச்சுட்டுருக்கா. அம்பாள் சரஸ்வதியுடைய விக்கிரகத்தை பார்த்தேன்னா எந்த விக்கிரமாக இருந்தாலும் வீணை வச்சுட்டு இருந்தாலும் சரி ஆசீர்வாதம் பண்ணுறதா இருந்தாலும் சரி கையில் பார்த்தேன்னா புஸ்தகம் வச்சுட்டுருப்பா. ஏன்னா இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்காளா, வித்தைக்கு அளவே கிடையாது. அதனால் நாம் வந்து நம்ம ரொம்ப படிச்சிருக்கோம்னு நம்ம நினச்சோன்னா ஏதாவது ஒரு இடத்துல சறுக்கி விட்டுடும். அப்போ அந்த அகங்காரத்தை வெல்லணும்னா என்ன செய்யணும்? என்னை விட படித்தவா இருக்கா, பெரிய வக்கீலாக இருக்கார் அவர் நினச்சிக்கணும், என்னை விட பெரிய வக்கீலாக இருக்கா, என்னை விட பெரிய வக்கீல் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலும் அவருக்கு அகங்காரமே வராது. அப்படி வாழ்க்கை நெறிகள் சொல்கிற மாதிரி சொர்ண ஆபரணங்களை தரிக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன், அந்த தெய்வீக அலைகள், அந்த கைகள்லாம் பட்டு அவன் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் உயர்ந்ததாக இருக்குது. வேதத்தில் சொல்கிற அயம் மே அஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரா, ஹே சுவாமி என் கைகள் உன்னை தொடுறது, அதனால் என் கைகள் உன்னை தொடுறதுனால என் கைகள் உன்னை விட உயர்ந்தது. ஏன்னா உன் கையால் உன்னை தொட்டுக்க முடியாது, என் கையால் தான் உன்னை நான் தொட முடியும். உனக்கு உபச்சாரம் பண்ண முடியும், உனக்கு அலங்காரம் பண்ண முடியும், உனக்கு அபிஷேகம் பண்ண முடியும், உனக்கு நிவேதனம் சமர்ப்பணம் பண்ண முடியும். அதனால் இந்த விரல்கள் உயர்ந்தது. அதனால் சொர்ணத்தை தரித்து பண்ணும் பொழுது அந்த கிருத்தியமாகப்பட்டது சம்பூர்ணமாக இருக்கும். அதனால் சமூகத்துக்கும் பயன், தனி மனிதனுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது,
சமூகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறது. கோவிலில் பூஜை பண்ணுற வேலை சொல்லும்பொழுது பவித்திர மோதிரம், பவித்திர மோதிரம்ன்றது வந்து அதுக்கு தகுதி வரும்பொழுது தான் போடணும். எல்லாரும் பவித்திர மோதிரம் போட்டுக்கக்கூடாது. அந்த தகுதி இருக்கிறவா அந்த பவித்திர மோதிரத்தை போட்டுட்டு பூஜை பண்ணான்னா அந்த பூஜையாகப்பட்டது சம்பூர்ணமாக இருக்கும், பிரகாசிக்கும். ஒரு 10 குழந்தைகள் வருதுன்னா அந்த உள்ள ஒரு குழந்தை பிரகாசமாக இருந்தால் அது தனியாக தெரியும். அது மாதிரி அந்த கிருத்தியம் பூஜை பண்ணுறவா பார்த்து எல்லாம் அவள் தனியாக இருப்பாள். குழஞ்சி 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 பூஜை பண்ணணும். திருவாசகத்தில் ஊறுகிறார், குழைந்து குழைந்து சுவாமியை ஹிருதயத்தில் வச்சுண்டு அனுபவிச்சு அனுபவிச்சு பண்ணக்கூடிய பூஜையாகப்பட்டது அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய அந்த ரீதியில் உயர்ந்த பூஜை பண்ணும்பொழுது பூஜை பண்ணுறவாள்லாம், அதனால தான் திருப்பதியிலலாம் பார்த்தேன்னா இந்த பூஜை பண்ணுற பட்டரெல்லாம் பார்த்தேன்னா கையில் மோதிரம்லாம் போட்டுருப்பா. சுவாமியை உபச்சாரம் பண்ணுறா, அவருடைய அங்கத்தை சிரசம் தொட்டுறா. அப்பா அப்பா உன்னுடைய சிரசு, அப்பா உன்னுடைய முகம், அப்பா உன்னுடைய ஹிருதயம், மலையப்பா உன்னுடைய நாபி, மலையப்பா உன்னுடைய பாதம், உன்னுடைய ஹிருதயம் இங்கே இருக்குது, சிரசு இங்கே இருக்குது, சிகை இங்கே இருக்குது, உன்னுடைய நேத்திரம் இங்கே இருக்குது அப்படின்னு பாவதம் பாவனை கல்பிதம் உருகி 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 சுவாமி அழைச்சி அந்த சுவாமி அந்த பிம்பத்தில் சம்பூர்ணமாக நிலைநிறுத்த செய்து அந்த சுவாமிக்கு சமர்ப்பணங்கள்லாம் பண்ணி நிவேதன சமர்ப்பணம் பண்ணு பாருங்க. ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டுவார், சாப்பிடுவா அப்படின்னு பண்ண மாட்டா. ஒரு பவ்யம், ஒரு பாவனை. அந்த பாவனை பண்ணும்பொழுது இந்த விரல்களால் பண்ணுறோம், அந்த விரல்களுக்கு சொர்ணத்தோடு பண்ணும் பொழுது அதுக்கு மேலும் சக்தி கிடைக்கும். அதுக்கோசரம் தான் கையில் மோதிரங்கள்லாம் போட்டுக்கணும்னு சொல்கிறது. நான் மாத்திரை பூஜை பண்ணுறோம், சில பேர் பார்த்தேன்னா வெறும் துண்டை கட்டின்னு பூஜை பண்ணுவா, அது மாதிரி பண்ண முடியாது. நல்ல சௌமியமாக வஸ்திரங்கள்லாம் உடுத்துட்டு கையில் மோதிரங்கள்லாம் போட்டுட்டு கம்பீரமாக உட்காந்து பூஜை பண்ணுவோம். ஏன்னா நமக்கோசரம் வரான் சுவாமி. கோவிலில் பெரிய மகான்கள் புனிதர்கள் சித்த புருஷர்கள்லாம் வழிபடக்கூடிய சுவாமி நமக்கோசரம் நம்ம ஆற்றுல நம்ம குழந்தை சௌக்கியமாக இருக்கணும்ன்றதுக்கோசரம் வர அவர் பூஜை பண்ணுறச்சு. எப்படி பண்ணோம், சந்தோஷமாக பூஜை பண்ணோம், தொலைக்காட்சி ஓடிகிட்டே இருக்கும், குழந்தை ஏதோ விஷயம் பண்ணும், இங்கேருந்து குரல் கொடுப்பா, ஏ இதை பண்ணாதரா, இங்கே ஒரு பூ சாத்துவா, சம்பூர்ணமாகாது. ஏன்னா நமக்கோசரம் சுவாமி அங்கே வந்திருக்கான், வீட்டில் வந்திருக்கான், அவனை புஷ்பங்கள் சமர்ப்பணம் பண்ணும்போது அப்படியே சந்தோஷமாக பூஜை பண்ணணும். அப்போ ஆபரணங்கள்லாம் தெரிச்சுட்டு நம்ம சௌமியமாக, ஏன்னா அவர் கண்ணாடி மாதிரி, நீங்கள் என்ன பாவத்தில் பார்க்குறீங்களோ அது அப்படியே பிரதிபலிக்கும். நீங்கள் சந்தோஷமாக ஒரு புஷ்பம் சிரிச்சுட்டே சாத்தினேன்னா அந்த அனுகிரகம் பன்மடங்கு திரும்பி அதே மாதிரி வரும். நாம் கோபமாக கோச்சுட்டே ஒரு புஷ்பத்தை சாத்தினோன்னா அது நமக்கு திரும்பி வந்துடும். அது மாதிரி பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி கொண்டாடணும். இப்படி கொண்டாடக்கூடிய காலங்களெல்லாம் சொர்ணம் தரிச்சுட்டு பூஜை பண்ணோன்னு விசேஷ சக்தியை நமக்கு அது அருள் பாலிக்கும், நமக்கு அது கொடுக்கும்ன்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.